தமிழ் மலையாளம் போன்ற தென்னிந்திய மொழிகளில் குணச்சித்திர நடிகையாக நடித்து மக்கள் மனசில் நீங்காத ஒரு இடத்த பிடிச்சிருக்கக்கூடியவங்க தான் நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் முதன் முதலாக 2006 வருடம் மலையாளத்தில் வெளியான சக்கரமுத்து அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தான் முதன் முதலாக சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அந்த படத்தை தொடர்ந்து ஏகப்பட்ட மலையாளம் மற்றும் தமிழ் மொழிகள்லையும் நிறைய படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. முதன் முதலாக தமிழ் சினிமாவில் 2008 வருடம் வெளியான பிரிவம் சந்திப்போம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தான் நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. தொடர்ந்து ஏகப்பட்ட படங்களில் குணச்சித்திர நடிகையாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஒரு சிறந்த நடிகையாக மட்டும் இல்லாமல் வசனகர்த்தா, இயக்குனர் மற்றும் ஆடி வடிவமைப்பாளராகவும் வளம் வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2007 வருடம் ஆசிரட்டு திரைப்பட விருதுகளில் சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான பரிந்துரையும் இடம்பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2011 வருடம் உச்சிதனை முகர்ந்தால் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் துணை நடிகைக்கான தமிழ்நாடு மாநில விருதையும் வாங்கியிருக்காங்க. 2012 வருடத்தில் எடிசன் விருதையும் வந்து வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து ஏகப்பட்ட விருதுகளை வாங்கியிருக்கக்கூடிய நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தொடர்ந்து அடிக்கடி சமூக பிரச்சனைகளுக்காக வந்து குரல் கொடுத்துட்டு வராங்க. அப்பப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துட்டு வரக்கூடிய நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த நடிகையாக மட்டும் இல்லாமல் ஜீ தமிழில் ஒளிபரப்பான சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டது மூலமாக மக்கள் மத்தியில் இன்னும் வந்து பிரபலமானாங்க அப்படி தான் சொல்லியாகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பிறகு மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வழக்கமாக ஒரு இவங்க பேசக்கூடிய ஒரு டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாச்சு. அதாவது என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேமா அப்படின்ற இவங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எடுக்கப்பட்ட சில திரைப்படங்களில் காமெடி காட்சிகளுக்கும் வந்து பயன்படுத்தப்பட்டது. இதை தொடர்ந்து சமீப காலமாக நிறைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துட்டு வரக்கூடிய நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர் மீதான பாலியல் குற்றச்சாட்டுக்கும் குரல் கொடுத்துருக்காங்க. நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலுமே இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடுறவங்களுக்கு ஆண் உறுப்பை நீக்கணும் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எனக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் நடந்திருக்கு, அதனால் இந்த மாதிரியான நபர்களை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.